வணக்க மகளே, நீங்க பாத்துருக்கிறது புவிவாத. நம்ம என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய சைஸ் அப்பளம் தான் பண்ண போறோம். நீங்க பாத்திருப்பீங்க, டெல்லி அப்பளம் அவ்வளோ பெருசு கொடுப்பாங்க. சிமிலர் இது அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க வந்து எண்ணெயில் பொறிப்பாங்க, நம்ம வந்து எண்ணெயில் பொறிக்க போறது கிடையாது. இது கிட்டத்தட்ட டெல்லி அப்பளம் தந்தூரி மாதிரி, அப்பளம் தந்தூரி சிமிலர் அந்த மாதிரி தான் பண்ண போறோம். யாரும் இந்த மாதிரி செஞ்சு பாத்துருக்க மாட்டீங்க. பெருசா செய்ய போறோம், எவ்வளவு பெருசா வருது அப்படிங்கிறது பாக்கலாம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிலோ உளுந்து எடுத்துருக்கோம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், இங்க அரைக்க முடியாது, அதனால நான் வீட்டிலே அரைச்சி கொண்டு வந்துட்டேன். ஒரு கிலோ உளுந்து அரைச்சி ஜலிச்சு எடுத்துருக்கேன். இது வந்து சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு சோடா மாவு கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இது கூட இப்போ சோடா மாவு கலந்துக்கலாம் கொஞ்சமாக. கிட்டத்தட்ட கொஞ்சமான ஒரு கிலோவுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மலில் குழி கரண்டி சின்னதாக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரினா 1/4 கிலோவுக்கு ஒரு கரண்டி, சின்ன குழி கரண்டி சின்னதாக இருக்கும். கரண்டியாக அது எப்படி சொல்கிறது, சின்ன ஸ்பூன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம், சேர்த்துக்கலாம். ஸ்பூன் இல்லை காட்டணும், கையால் எழுதி போட்டுக்கலாம். போடு போடு. இந்த 2 ஸ்பூன் கணக்கு. ஓகே, இப்போ சோடா மாவு போட்டாச்சு. இதை நல்லா இப்போ கலந்துக்கலாம் மாவில். இப்போ வந்து நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் வந்துட்டு உப்பு போட போகிறோம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் வரும். உப்பு போட்டால் தான் பிளாபர் ஆகுது. இப்போ உப்பையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டாச்சு. இது கூட வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஏன்னா ஒரேடியாக சேர்த்தா அதிகமாகிடும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி கூட மாவு பசுறீங்களோ அந்த மாதிரி நல்லா கெட்டியாக பசையணும். பசைவோம், தண்ணி லைட்டாக தெளிச்சு தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதனால அப்பளம் வரும். லாஸ்ட் வீடியோ என்னது, தேன் மிட்டாய் மாதிரி சொதப்பாது. கண்டிப்பாக இது அப்பளம் வரும், வரணும். வர வெப்பம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இப்போ செய்யல முடியலை, கை வலிக்குது. இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பசஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப நேரமாக பசஞ்சு ஒரு வழியாக பசஞ்சாச்சு. இது வந்து பதம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம பூரிக்கு பசங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பதம் வரணும். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது, ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப கல் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசையணும். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இது கூட வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும், நீங்கள் செய்கிற மாதிரியாக இருந்தால் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே, 4 ஸ்பூன் சே. காமெடியில் தீ வச்சு தான் கொடுத்துரும். அதெல்லாம் காமெடியாங்க. நல்லா ஃபுல்லாக பசஞ்சுப்போம், ஃபுல்ல வரைக்கும் போகிற அளவுக்கு. இது அவ்வளோ கொடுமையாக இருக்கு, எனக்கு முதுகை வலிக்குது. இது பசஞ்சு முடியலை, முடி வச்சு முடியலன்றான். ஏங்க அடிக்கிற அளவு இருக்கு, மண்டையில் ரத்தம் வரும் அடிச்சா. இப்போ நல்லா நம்ம மாவு பசஞ்சாச்சு. நல்லெண்ணெய் போட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டிக்கலாம், எடுத்து ஊற வச்சுருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து வந்து மாவை உருட்டி காய வச்சுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ காய வைக்கிறதுக்கு நம்ம வந்து மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். ப்ளஸ் உருட்டுறதுக்கும் மொட்டை மாடி தான், ஏன்னா வந்து நம்ம பெரிய சைஸாக பண்ண போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கீழே எங்கேயும் உருட்ட முடியாது, உருட்டுறதுக்கு நம்மகிட்ட கல் கிடையாது. அதனால மேலே வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து கீழே மைதா மாவு போட்டு பெருசாக உருட்டுவோம். எவ்வளோ பெருசாக வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து மைதா மாவை நம்ம பிரித்து கீழே போட்டுக்கலாம், அப்போ தான் ஒழுங்காக கீழே ஒட்டாது. நம்ம வேணால் உருட்டு போகிறோம், சப்பாத்தி கட்ட மாதிரி தான் கிட்டத்தட்ட யூஸ் பண்ண போகிறோம். பிரிச்சுட்டுமா லைட்டாக கீழே ஒட்டக்கூடாதுன்றதுக்காக நல்லா பரவலாக போட்டுறேன். ஏய் ஃபஸ்ட்டு சென்டரில் கூடாது. இப்போ வந்து மாவை நம்ம ரெண்டாக்கிக்கலாம். இவ்வளோ பெருசு போட்டோம்னா கண்டிப்பாக ரொம்ப லார்ஜாக வரும், அதனால நம்ம வந்து பாதுகாக்கிக்கிறோம். கட்டை எடுத்து வர வச்சிடலாம். சரியாக வெயிலும் அடிக்குது அதுக்கு தகுந்த மாதிரி. கால் கொடுத்து
வெயில பொறந்து வளர்ந்த ஒரு ஓகே நான் அப்ப நல்லா ஊறி வந்திருக்கிறது ரெண்டா கட் பண்ணியாச்சு நம்ம அதை உருட்டு போறோம் ஒரு உருண்டை குடிச்சிடறேன் நான் ரொம்ப அனல் அடிக்குது முடியல அடிக்கிற வெயிலுக்கு அப்பளம் காய வெயில நம்ம காஞ்சிரும் போல ரொம்ப வெயிலா இருக்கு முடியல எவ்வளோ ஆளுக்கு நம்மளால் உருட்டு முடிஞ்சு உருட்டும் ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் பண்ணியிருக்கோம் சைடில் கொஞ்சம் உடஞ்சி வருது இதுக்கு அடுத்த பணத்தில் ஒன்றும் பண்ணுவோம் இப்போதைக்கே இந்த தட்டு சைஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசு வரும் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உருட்டியாச்சு கட் பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து உருட்டிட்டு ஒரு மீடியம் சைஸில் ஒன்று பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசுங்கிறது இப்போ அடுத்து இதோட பெருசாக பண்ணுவோம் எவ்வளோ பெருசு வருதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து அவர் அதை டிங்கிரிங் பார்த்துட்டு இருக்காப்புல நம்ம அதோட பெருசாக ரெடி பண்ணிருக்கோம் ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டி சுற்றி கட் பண்ணி எடுத்தாச்சு இதோட ரெண்டாவது அப்பளமும் ஃபுல்லாக முடிச்சாச்சு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து தந்தூரி அப்பளமா பண்ணிடலாம் வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளம் நல்லா காஞ்சு வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து இதை நம்ம தந்தூரி எப்படி கோழி எப்படி ஃப்ரை பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இது ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணுறது பண்ணி கரெக்டாக சூப்பராக இருக்குது சப்பாத்தி இல்லை அப்பளம் லைட்டாக அப்படி தான் இருக்கும் பொரியுது பாருங்க அது தெரிந்து பாருங்க பொரியுது பொரியுது நல்லா உப்பி வந்து உப்பி வருது பாருங்க சப்பாத்தி மாதிரி ஆடக்கூடாது அதனால நான் திருப்பி போட்டுட்டே இருக்கேன் மேற்கொண்டு நம்ம வேக வச்சு தீஞ்சு போயிரும் தீஞ்சு போற அளவுக்கு விடக்கூடாது வாசனை தூக்குது ரெகுலர் அப்பளத்தை விட இதுல நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்காத ஃப்ரெஷ்ஷா நம்மளே செய்யறதால ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பராக இருக்கு தெரியும் உங்களுக்கு சவுண்ட் கேட்குதுங்க உடையுது கிறிஸ்பியாக உடையுது கிறிஸ்பியாக உடையுது எடுத்து ஓர வச்சு சின்னது சின்னது எடுத்து சொல்லுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த அப்பளத்தை நாம சுடுவோம் ஐயோ 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 ஏன் எதுக்கு பெரிய சைஸ் அப்பளம் சுடுறோம் வெயிங்க வெயிங்க தட்டில் வெயிங்க ஏன் தட்டில் வெயிங்க உடைச்சிராதீங்க சூப்பரா பொரிச்சு எடுத்தாச்சு அத அடுத்த அப்பளம் அடுத்த அப்பளத்தை நாம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மினி போடுங்க இது என்ன ஜியாங்க என்னங்க பண்றீங்க சூடுதுரா ஓகே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு வடையும் நினைக்கிறேன் உடைச்சு காட்டுங்க கண்டிப்பா
நல்லா மொறு 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 வந்திருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய சைஸ் அப்பளம் சிமிலர் நான் இதோட ரொம்ப பெருசா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் இருந்தாலும் இது வந்து உருட்டுறதுக்கு ரொம்ப டஃபா இருக்கு கடலை மாவுங்கிறதால ரொம்ப வெயில் வச்சு விட்டுறதால கடலை மாவா உளுந்து மாவு இல்ல மாத்தி சொல்லி உளுந்து மாவுங்கிறதால நம்ம வெயில் வச்சு விட்டுறதால சீக்கிரமா காய ஆரம்பிச்சிருச்சு வழியா மேக் பண்ணிட்டோம் எப்படி இருக்கு சாப்பிட்டு பாத்துடலாம் நாமளும் சாப்பிட்டு பாத்துடலாம் எண்ணெயில செய்வாங்க தந்தூரி மாதிரி செஞ்சிருக்கோம் தரமாட்டாங்க நம்ம தூக்கிட்டு ஓடிடுவோம் இன்னும் பொதுமக்கள் இருக்காங்க தூக்கிட்டு ஓட பிளான் பண்றான் ஒரு ஒரு பக்கம் ஓடையுது ஓகே ஒரு வழியாக செஞ்சு முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனுபவிக்கிறாங்க வழக்கம் போல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் டச் பண்ணிங்கன்னா உடம்பு பெரிய நம்ம போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் அதே மாதிரி இவ்வளோ பெரிய அப்பளத்தை எவ்வளோ வேகமாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வீடியோ லாலிபாப் யூடியூப் சேனலில் வரும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஐயோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டச் பண்ணி பாருங்கள்